கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே போலி மதுபானம் தயாரிக்கும் முகடவுன் கண்டுபிடிக்கப்பட்டது இதில் இரண்டாயிரத்து நூறு போலி மதுபான பாட்டில்கள் இரண்டாயிரம் லிட்டர் எரி சாராயம் மற்றும் ஆறு லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன காரமடை அருகே உள்ள தொட்டிப்பாளையம் செந்தூர் நகர் பகுதியில் சட்டவிரோதமாக கேரளாவிலிருந்து எரி சாராயம் கடத்தி வந்து போலியான மதுபானங்கள் தயாரித்து மீண்டும் கேரளாவிற்கு விற்பனைக்கு அனுப்பப்படுவதாக தகவல் கிடைத்தது இதனையடுத்து கடந்த பதினோராம் தேதி அந்த பகுதியில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர் இந்த விசாரணையில் தனி வீடு ஒன்றில் போலி மதுபான கூடம் அமைத்து கேரளாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட ஏரி சாராயத்தோடு ரசாயனத்தை கலந்து பிரபல மதுபான நிறுவன ஸ்டிக்கர்களை ஒட்டியது தெரியவந்தது போலி மதுபான தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த கேரளாவைச் சேர்ந்த அருண் மற்றும் சந்தோஷ்குமார் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் அவர்கள் வைத்திருந்த இரண்டாயிரத்து நூறு போலி மதுபான பாட்டில்கள் இரண்டாயிரம் லிட்டர் சாராயம் மற்றும் ஆறு லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவை பறிமுதல் இதனிடையே காவல்துறை மேற்கொண்ட விசாரணையில் ஒரு பெரிய வீட்டினை தேர்வு செய்து அதனை மதுபானம் தயாரிக்கும் குடோனாக மாற்றி செயல்பட்டு வந்தது வந்தது.